ராதே கிருஷ்ணா, வணக்கம். நான் உங்கள் சுகியம்மா பேசுகிறேன். சுகி, நிகேதனத்துக்கு ரெடி ஆகிட்டீங்க, கடவுள் வந்து சொல்ல போகிறீங்க, சொல்லுங்க பார்க்கலாம். எல்லாம் வல்ல இறைவனுடைய அருள் ஆசி என்றும் அனைவருக்கும் கிடைக்க வேண்டுகிறோம் சொல்லியாச்சா. இன்றைக்கி வந்து 9/8/2022 இன்றைக்கி வந்து சேலம் கோட்டை மாரியம்மன் கோயிலில் இன்னையிலேருந்து பண்டிகை ஆரம்பம். நேற்று நைட்டே வந்து சக்தி அழைச்சிட்டு வந்துட்டாங்க. இன்றைக்கி வந்து எல்லோரும் வீட்டில் சாமி கும்பிடுவாங்க. நாளைக்கு வந்து எல்லோரும் கோவிலில் பொங்கல் வைப்பாங்க. இன்றைக்கி நைட்டே எல்லோரும் கூட என்ன பண்ணுவாங்க, பொங்கல் வைப்பாங்க, கோவிலில் உருளைத்தனம் போடுவாங்க, எல்லாமே பண்ணுவாங்க. அழகு குத்தல் கரகாட்டம் அப்படின்னு சொல்லி எக்கச்சக்க விசேஷம் இருக்குது. அதனால் எல்லோரும் சேலத்துக்கு வந்து கோட்டை மாரியம்மனை தரிசனம் பண்ணி அம்மனோட ஆசீர்வாதத்தை வாங்கிக்கோங்க. சரி, இன்றைக்கி நம்ம ஒரு ஊருக்கு போகிறோம். அது என்ன ஊர் அப்படின்னாக்கா, நாளைக்கு அந்த விசேஷம். ஆனால் இன்றைக்கே நம்ம அந்த ஊருக்கு போகிறோம். ஒரு ஊருக்கு விசேஷம்னா என்ன பண்ணோம், முன்னாலேயே போயிடணும்ல. அந்த ஊர் எங்கே இருக்குது அப்படின்னாக்கா, திருநெல்வேலி மாவட்டத்திலேருந்து சுமார் 50 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குது. அந்த ஊரோட பேர் வந்து சங்கரன் கோயில். சரி, இப்போ இந்த கோவிலோட கதையை தெரிஞ்சுக்கலாமா? இது ரொம்ப ரொம்ப விசேஷமான கோவில். ஏன்னா சிவபெருமானும் விஷ்ணுவும் இங்கே ஒட்டுக்காக காட்சி கொடுக்குறாங்க. அந்த கதை ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்கும். சரி, இப்போ அந்த கதையை பார்க்கலாம். சங்கரன் அப்படின்னு சொல்லி ஒரு சிவபக்தர் இருந்தாராம். பதுமன் அப்படின்னு சொல்லி ஒரு விஷ்ணு பக்தர் இருந்தாங்களாம். இவங்க ரெண்டு பேருமே என்ன பண்ணிட்டாங்க, ஒரு தடவை வந்து ரெண்டு பேருக்கும் சண்டை வந்துருச்சான். எங்கள் சிவபெருமான் தான் பெரியவர், இல்லை எங்கள் விஷ்ணு தான் பெரியவர் அப்படின்னு சொல்லிட்டு இதை வந்து பார்வதி தேவி கேட்டாங்களாம். உடனே அவங்க என்ன பண்ணாங்க, சிவபெருமான் கிட்டே போய் நீங்கள் பெரியவரா இல்லை விஷ்ணு பெரியவரா அப்படின்னு சொல்லி கேட்டாங்களாம். உடனே சிவபெருமான் என்ன பண்ணார், நீ வந்து பாண்டிய நாட்டில் போய் புண்ணைவனம் இருக்குது, அங்கே போய் தவம் செய்ய, உனக்கே உண்மை தெரியும் அப்படின்னு சொன்னாங்களாம். உடனே பார்வதி தேவி என்ன பண்ணாங்க, இந்த ஆடி மாதத்தில் இந்த புண்ணைவனத்தில் வந்து தவம் பண்ணியிருக்காங்க. அதுவும் எப்படி, ஒரு காலில் ஊசி மனையில் ஒரு காலில் நின்று தவம் பண்ணியிருக்காங்க. அப்படி பண்ணும்போது ஆடி மாதம் பௌர்ணமி அன்னைக்கு சிவபெருமானும் விஷ்ணுவும் ரெண்டு பேரும் சேர்ந்து சங்கர நாராயணராக பார்வதி தேவிக்கு காட்சி கொடுத்துருக்காங்க. அதனால் இந்த ஆடி தபசு, அதாவது பார்வதி தேவி தவறந்ததுனால தானே ரெண்டு பேரும் ஒன்று அப்படிங்கிற காட்சி நம்மளுக்கு கிடச்சிருக்கு. இப்போ இந்த கோவில் எப்படி வந்தது அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கலாமா? இந்த பாண்டிய நாட்டை வந்து உக்கரப்பண்ணியன் அப்படிங்கிற ஒரு ராஜா ஆட்சி செஞ்சுட்டு இருந்தாராம். அவர் என்ன பண்ணாராம், ஒவ்வொரு தடவையுமே வந்து மீனாட்சி அம்மனையும் சொக்கநாதரையும் பார்க்குறதுக்காக மதுரைக்கு போவாராம். அப்படி போயிட்டு வரும்போது அந்த யானை என்ன பண்ணுமா, ஒரு குறிப்பிட்ட இடத்துல படுத்துக்குமா, எந்திரிக்கவே எந்திரிக்காதான். ஏன் இந்த யானை இப்படியே பண்ணிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு உடனே என்ன பண்ணாரு, இந்த இடத்தெல்லாம் நல்லா தோண்டி இது பண்ணுங்க அப்படின்றதுமே அதெல்லாம் தோண்டி பார்த்து அப்படியே ஒரு புன்னை மரங்கள் நிறைஞ்ச இடமா இருந்ததான். அது அப்படியே ஒரு பூந்தோட்டமா ஆயிடுச்சான். அதை பராமரிக்கிறதுக்காக மணிக்கிரீவன் அப்படிங்கிற ஒருத்தரை நியமிச்சிருந்தாராம். அவர் என்ன பண்ணாரு, அந்த பூந்தோட்டத்தை பராமரிச்சிருக்கிறது பக்கத்திலேயே வந்து ஒரு பாம்பு புத்து ஒன்று இருந்துச்சான். இவரோட மண்வெட்டி பார்த்து ஒரு நாகத்தோட வாழும் இதாயிடுச்சான். உடனே இவர் என்ன பண்ணாரு, அந்த இடத்துல தோண்டி பார்த்தாக்கா சிவபெருமானுக்கு வந்து அந்த பாம்பு கொடை பிடிச்சிட்டு இருக்கிற மாதிரி இருந்ததான். உடனே ராஜா கிட்ட போய் சொன்னாராம். உடனே ராஜாவும் என்ன செய்யறது அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கும்போது அன்னைக்கு நைட்டு கனவுல வந்து மீனாட்சி சொன்னாங்களாம், இந்த இடத்துல வந்து நீ ஒரு கோவில் கட்டு அப்படின்னு சொன்னாங்களாம். உடனே அந்த ராஜா என்ன பண்ணாரு, அந்த ராஜா கோபுரமே 125 அடி உயரமா, அவ்வளோ உயரமா இருக்கிற 9 நிலையை கொண்ட கோபுரத்தை வந்து கட்டியிருக்காரு. சரி, இப்போ இந்த கோவிலில் என்னென்ன விசேஷம் இருக்குது அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கலாமா? இந்த கோவிலோட தெற்கு பக்கத்தில் வந்து சங்கரலிங்கரும் வடக்கு பக்கத்தில் வந்து கோமதி அண்ணியும் இருக்காங்க. இவங்க ரெண்டு பேருக்கும் நடுவில் வந்து சங்கர நாராயணர் இருக்கார். ரொம்ப ரொம்ப விசேஷம் தானே. அதே மாதிரி இந்த கோவிலில் வந்து யோக நரசிம்மரும் இருக்காங்க. அதனால் புரட்டாசி மாதம் ஃபுல்லும் ரொம்ப விசேஷமாக இருக்கும். இந்த கோவிலில் வந்து சொர்க்கவாசல் தரப்பும் இருக்கான், அதுவும் ரொம்ப விசேஷம் தானே. சிவபெருமான் வந்து எப்போவுமே அபிஷேக பிரியர், பெருமாள் எப்போவுமே வந்து அலங்கார பிரியர். அதனால் வந்து என்ன பண்ணுவாங்க, இங்கே இருக்கிற மூலவருக்கு அபிஷேகம் பண்ணுறதுக்கு பதிலாக கீழே வந்து ஒரு ஸ்படிகலிங்கம் வச்சுருக்காங்க. அந்த லிங்கத்துக்கு வந்து டெய்லியுமே அபிஷேகம் நடக்குமா. பெருமாளுக்கு பிடிச்ச துளசியும் சிவபெருமானுக்கு பிடிச்ச வில்வமுமே இங்கே கலந்து மாலையாக போடுறாங்க. இங்கே இருக்கிற அம்மனோட பேர் வந்து கோமதி அம்மன். இந்த அம்மனுக்கு என்ன விசேஷம் அப்படின்னாக்கா, திங்கட்கிழமையான இந்த அம்மாவுக்கு வந்து மலர்பாவாடையை சாத்துவாங்க, வெள்ளிக்கிழமையில் வந்து தங்கப்பாவாடையை சாத்துறாங்க. இந்த அம்மாவுக்கு வந்து வெள்ளி பாவாடையும் இருக்குது. இங்கே வந்து மாவிளக்கு எடுக்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷமாக. இந்த கோவிலில் வந்து ஒரு புத்து மண் புத்து இருக்கான். அந்த புத்து மண்ணை வந்து நம்ம எடுத்து நெத்தியில் வச்சுக்கிட்டாலும் நம்ம சாப்பிட்டாலுமே நம்ம உடம்புல இருக்கிற வியாதி எல்லாம் சரியாயிடும் அப்படிங்கிற நம்பிக்கை இங்கே இருக்குது. அது ரொம்ப ரொம்ப விசேஷமான இதுதான். அதே மாதிரி இங்கே வந்து ஒரு சக்கரை குழி அப்படின்னு ஒரு இது இருக்குது. இதில் உட்காந்து கோமதி எண்ணெயை தியானம் பண்ணால் நம்ம நினச்சதெல்லாம் நடக்குமா. இவ்வளோ சிறப்பு வாய்ந்த இந்த இந்த ஆடி மாதத்தில் ஆடி தபசு அம்மனே வந்து தவம் பண்ணனா இந்த ஊருக்கு நாம்ளும் போய் அம்மா கோமதி அம்மனையும் பார்த்துட்டு சங்கர நாராயணரையும் பார்த்துட்டு அவங்களுடைய அருள் ஆசியெல்லாம் வாங்கிட்டு வரலாம். வாங்கிட்டு வரலாமா? ஓகே பாய். ராதே கிருஷ்ணா.